பாம்பை கனவில் கண்டால் என்ன பலன்கள் என்று தெரியுமா? ரா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலருக்கு பாம்பு அடிக்கடி கனவில் வந்து கொண்டே இருக்கும். காரணம், அவர்களுக்கு ராகு திசை கேது திசை அல்லது ராகு புத்தி கேது புத்தி நேரமாக கூட இருக்கலாம். மேலும் இவர்களுக்கு பாம்பு கனவில் வந்தால் அது அவர்களுக்கு நன்மையையே தரும். அதே சமயம் ராகு கேதுக்குரிய பரிகாரங்களை முறையாகவும் முழுமையாகவும் உடனடியாக செய்வது நல்லது. ஒற்றை நல்ல பாம்பை கனவில் கண்டால் விரோதிகளால் தொல்லைகள் உண்டாகும். ஆனால் இரட்டை பாம்புகளை கண்டால் நன்மை உண்டாகும். பாம்பை கொள்வதாக கனவு கண்டால் விரோதிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பாம்பு கடித்து விட்டதாக கனவு கண்டால் தன லாபம் உண்டாகும். பாம்பு விரட்டுவதாக கனவு கண்டால் வறுமை உண்டாகும். காலை சுற்றி பாம்பு பின்னிக் கொள்வது போல் கனவு கண்டால் சனி பிடிக்கப் போகிறது என்று பொருள். பாம்பு கடித்து ரத்தம் வருவதாக கனவு கண்டால் பிடித்த சனி நீங்கி விட்டது என்று அர்த்தம். கழுத்தில் மாலையாக பாம்பு விழுவதாக கனவு கண்டால் பணக்காரனாக ஆகலாம். இரவில் முதல் ஜாமத்தில் கண்ட கனவு ஒரு வருடத்திலும், இரண்டாம் ஜாமத்தில் கண்ட கனவு மூன்று மாதத்திலும், மூன்றாம் ஜாமத்தில் கண்ட கனவு ஒரு மாதத்திலும், அருணோதயத்தில் கண்ட கனவு 10 தினங்களிலும் பலித்து விடுமா? அப்படி நீங்கள் நல்ல கனவுகளை கண்டால் மறுபடியும் நித்திரை செய்யலாகாது. அப்படி நீங்கள் கெட்ட கனவுகளை கண்டால் கடவுளை தியானித்த பிறகே மீண்டும் நித்திரை செய்ய வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பயனளிக்குமாயின் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதும் என்னென்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ராஜ். விஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் முதன்மையானது ஏகாதசி விரதம். இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்கிறது புராண நூல்கள். மார்பு